வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்க ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணுவ வீரர் குருமூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, அவர் மிரட்டப்பட்ட விவகாரத்துல ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. மணிமாறன் அப்படிங்கிற விசிகா நிர்வாகி போன்ல வந்து குருமூர்த்தி ராணுவ வீரரை வந்து தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விட்டாரு. நீ வந்து டெல்லியில தானே இருக்க, ஆனா உன்னுடைய ஃபேமிலி இங்கே தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டம் தொனியில வந்து பேசினாரு. அந்த ஆடியோ ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. அதன் பிறகு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த சிஆர்பிஎஃப் வீரருக்கு நேரடியாக போன் பண்ணி தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவித்தார். பாஜகவை சேர்ந்தவர்கள் சிஆர்பிஎஃப் வீரருடைய வீட்டுக்கு நேரடியாக போய் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த புகைப்படம் வீடியோக்கெல்லாம் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஷேர் ஆனிச்சு. எதுக்காக விசிகா நிர்வாகி ராணுவ வீரரை மிரட்டினாரு அப்படிங்கறத தொடர்ந்து பல வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஷார்ட்டா வந்து நான் சொல்லிடுறேன். திருமாவளவன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில தனி தமிழ்நாடு அப்படிங்கறதான் தமிழ் தேசியத்துடைய இறுதி இலக்காக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அதற்கு ராணுவ வீரர் குருமூர்த்தி அப்படிங்கிற சிஆர்பிஎஃப் வீரர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோல பிரிவினைவாதம் பேசுறீங்க திருமாவளவன் அவர்கள், இதுக்காக தானே நாங்க வந்து எல்லையில ராணுவ வீரர்கள் போராடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோல திருமாவளவன் அவர்களுடைய அந்த பேச்சு, தனி தமிழ்நாடு பேச்சு இருக்குல்ல, அதை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணாரு. இதன் காரணமாக தான் விசிகா நிர்வாகி எப்படி திருமாவளவன் அவர்களை விமர்சனம் வந்து நீங்க வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் வந்து விட்டாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்கன்னா, ராணுவ வீரரை மிரட்டின அந்த விசிகா நிர்வாகியை கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன டிமாண்ட் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் கட்சி ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ரெண்டு கோரிக்கைகளை முன் வச்சுக்கிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பில் செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக, விசிகாவுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மணிமாறன் அவர்களை 3 மாதம் பொறுப்பிலிருந்து, அனைத்து பொறுப்புகளிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம், அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். என்ன வெற்றி, என்ன கருத்துக்கள் வந்து வைரலாக ஷேர் ஆகுது சோசியல் மீடியாவில் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது பதிவில் பார்க்க போறோம். டான்டிக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் கடந்த 20ஆம் தேதி நீலகிரியில் போராட்டம் வந்து நடத்தினாரு. என்ன போராட்டம், தமிழக அரசாங்கம் டான்டிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பல ஏக்கரை வந்து வனத்துறை கிட்ட வந்து ஒப்படைக்க முடிவெடுத்திருக்காங்க. உங்களால டான்டியை வந்து நடத்த முடியல அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நீங்க வந்து கொடுத்துருங்க, அதை நடத்துறதுக்கு நாங்க வந்து தயாரா இருக்கோம் அப்படின்னு நீலகிரியில அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. நீலகிரியில அண்ணாமலை அவர்களுடைய போராட்டத்துக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடுனுச்சு. அந்த புகைப்படங்கள்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா ஷேர் ஆனிச்சு. இப்ப என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டசபை பொது நிறுவனங்கள் குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் டான்டி பகுதியை வந்து ஆய்வு வந்து பண்ணியிருக்காரு. உறுப்பினர்கள் அந்த பகுதியை வந்து ஆய்வு வந்து பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டான்டியை வனத்துறை கிட்ட ஒப்படைக்கக்கூடிய முடிவு இருக்குல்ல, அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்த பதிவை ரொம்ப வைரலா வந்து ஷேர் பண்றாங்க. இது ரெண்டாவது தகவல். மூணாவது தகவல் என்ன பார்க்க போறோம், ஐநா சபை இருக்கு பாத்தீங்களா, ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில், அந்த பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியா தெரிக்க விட்டுருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம். ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல நம்ம இந்திய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ருசிரா காம்பேஜ் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காங்க. என்னங்க, இந்தியால வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க. பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால மனித உரிமை மீறல்கள் நிறைய நடக்குது, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல் வந்து நடக்குது, பத்திரிகையாளர்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா கொந்தளிச்சுக்கிருக்கீங்க. ஆனா எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் பத்தி பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு ஒரு பதிலடி வந்து கொடுத்திருக்காங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே ஜனநாயகம் அப்படிங்கிறது எங்களுடைய நாட்டில் வந்து இருந்துச்சு, அது இப்போ வரைக்கும் சூப்பராக வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஒரு பக்கம் ஓட்டு வந்து நடந்துருக்கு, வாக்குப்பதிவு எலெக்ஷன் வந்து நடக்குது, இன்னொரு பக்கம் அரசாங்கம் வந்து தவறு செஞ்சால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால எங்க நாட்டு விவகாரம், எங்க நாட்டு ஜனநாயகத்தை பத்தி கேள்வி கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் யாருக்கும் கிடையாது அப்படின்னு இன்னைக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்திருக்காங்க. ருசிரா காம்பேஜ் அவர்கள் அவருடைய பேச்சு ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்து ஷேர் ஆகுதுங்க. இது மூணாவது டாபிக். நானாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் பிரச்சாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரச்சாரத்துல ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு. என்ன ஸ்பீச் அப்படிங்கறத பார்க்கலாம். காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் சமீபத்தில் குஜராத்தில் நடந்த பிரச்சாரத்துல ஒரு விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை என்ன விமர்சனம் பண்ணியிருந்தார்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு ராவணன் மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதற்கு பிரதமர் மோடி அவர்கள் என்ன பதில் கொடுத்திருக்காரு, குஜராத்தில் என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா, ராமரை நம்பாத காங்கிரஸ் என்னை ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து பண்ணுது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து சேற்றை வாரி இறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாமரை வந்து மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்குள்ள என்னை யார் அதிகமாக திட்டுறது அப்படிங்கிற ஒரு போட்டி காங்கிரஸுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தில் வந்து பேசியிருக்காரு. அவருடைய ஸ்பீச்சும் வைரல். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.